வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சரணம். எல்லாம் வல்ல இறை ஆற்றலும் குரு ஆற்றலும், சித்தர்கள் மகான்களின் ஆற்றலும், பௌதீக ஆற்றலும் நாம் இருக்கும் இடம் முழுமையும் நிறைந்து நம் உடலிலும் உயிரிலும் ஊடுருவி கலந்து நிகழ்வுகள் அனைத்திலும் உறுதுணையாயிருந்து வழி நடத்தி அருள் புரியட்டும். அன்பில் சிறந்து அறிவில் உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளம். உய்யும் வகை தேடி உள்ளி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கே மெய்யுணர்வு என்ற பேரும் பதமடைந்தே மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகே அறிவறிந்தே ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். அன்புகள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனைக்கு எது தர்மம் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். உலகியலில் தர்மம் என்பது சில செயல்களை குறிப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம், அவ்வாறே நாம் உணர்ந்து இருக்கிறோம். தர்ம காரியங்கள் என்று குறிப்பிட்ட பல செயல்களுக்கு நாம் பெயரிட்டு வைத்திருக்கிறோம். ஆலயங்கள் கட்டுவது, உறைவிடங்கள் கட்டுவது மடங்கள் என்று கூறுவார்கள், உணவு சாலைகள் அமைப்பது, இது போன்ற அதுல குளம் வெட்டுவது எல்லாம் வரும். இதெல்லாமே தர்ம காரியங்கள் என்று வழங்குவார்கள். இந்த தர்ம காரியங்கள் செய்கின்ற நபர்கள் போற்றப்பட்டார்கள், புகழப்பட்டார்கள். எல்லோருக்கும் இது சாத்தியமா என்றால் அது முடியாததுதான். அப்போ தர்மம் என்பது, தர்ம செயல்கள் என்பது குறிப்பிட்ட ஏதேனும் வாய்ப்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்று ஒரு கருத்து ஆழமாக பதிந்து விடுகிறது. எனவேதான் அத்தகைய மனிதர்கள் போற்றப்படுகிறார்கள். தர்ம புண்ணியவான் என்றும் தர்மவான் என்றும் போற்றுதலுக்கு ஆளாகிறார்கள். பொதுவாக மனித குலத்திற்கு நிறைய உண்மைகள் மறைந்துவிட்டன அல்லது மறைக்கப்பட்டு விட்டன. அந்த உண்மை விளக்கம் கிடைக்காத காரணத்தினால் அந்தந்த காலத்தில் மனிதன் அவனவன் அறிவுக்கு யூகித்தவாறு பல செயல்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அது ஆன்மீகமாயினும் சரி, இறை விளக்கம் என்றாலும் சரி,
ஆன்மீகம் என்றாலும் சரி. இதுபோல இன்னும் உலகியலிலும் பல அதன் உண்மைத்தன்மை தெரியாமலேயே அவரவர்கள் யூகத்திற்கேற்ப சில வழிமுறைகளை வகுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அந்த உண்மைத்தன்மை உணர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் வள்ளுவ பெருந்தகையும் அதற்கு குரல் இயற்றியிருக்கிறார். அப்படியானால் அந்த வள்ளுவர் காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உண்மைத்தன்மை உணராதவர்களும் உண்மைத்தன்மை உணர்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்றாகிறது. சரி, இப்போ தர்மம் என்பதை பற்றிய உண்மை விளக்கம் என்ன என்பதை நாம் இப்பொழுது நாம் ஆராய இருக்கிறோம். ஆகவேதான் அது எது தர்மம் என்று கொடுத்திருக்கிறார்கள். எது தர்மம் என்றாலே, அப்ப தர்மம் என்று குறிப்பிடத்தக்க ஏதோ ஒன்று அல்லனா சிலவற்றை குறிப்பது போல ஆகிறது. இப்ப நம்ம சிந்தனை வந்து உண்மைத்தன்மையை விஞ்ஞானமும் விஞ்ஞானத்திற்கும் ஏற்றவாறும், இன்றைய மனிதனின் அறிவு நிலைக்கு ஏற்றவாறும் நாம் சிந்திக்க வேண்டுமானால், நம் குருபிரான் சுவாமி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலிலேயே சென்று ஆராய்ந்தால் மட்டுமே இதற்கு உண்மை விளக்கம் நாம் பெற முடியும். முதலில் நமது முன்னோர்கள் எனும் சித்தர்கள் இந்த தர்மத்தை பற்றி நிறைய ஆரம்பத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்கள் எல்லாம் மருவிவிட்டது என்றுதான் நாம் கூற முடியும். எல்லாமே மருவிவிட்டது. திருக்குறள் ஒன்று மருவவில்லை, ஆனால் மறக்கப்பட்டு விட்டது. யாரும் கடைபிடிக்கவில்லை என்றால் மறக்கப்பட்டு விட்டது என்று பொருள். ஆனால் மறுவ முடியாத அளவில் திருக்குறள் அமைந்திருக்கிறது. யாரும் அதை மாற்றி, வார்த்தைகளை மாற்றிவிட இயலாது. கருத்துக்களை முன்பின்பாக சொல்லலாம், ஆனாலும் கருத்துக்களில் மிக வேறுபாடு அதிகமாக யாரும் கருத்து கூறிவிட இயலாது திருக்குறளை பற்றி. அப்ப அதிலிருந்தே தெரிகிறது திருக்குறளின் தன்மைகள். ஆக அந்த சித்தர்கள் வகுத்து தந்த தர்மங்களை அதற்கு பிறகு வந்த சிந்தனையாளர்கள் சில தர்மங்களை மனிதனுக்கு போதித்தார்கள். அந்த போதனைகள் அந்தந்த மனிதனுக்கு ஏற்ப அதை அவன் எடுத்துக்கொண்டு பழகினான். ஆகவேதான் அந்த தர்மத்திற்கு உண்மையான விளக்கம் மறைந்து விட்டது, மருவிவிட்டது. உதாரணமாக இந்த வர்ணாசிரம தர்மம்னு ஒண்ணு உண்டு. இப்ப வர்ணாசிரமம் என்று பேசினாலே இங்கு பல எதிர்ப்புகள் கிளம்பிவிடும். வர்ணாசிரமம் என்பதே மனிதனை அடிமைப்படுத்துவதற்கு வந்தது என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் உண்மைத்தன்மை யாரும் விளக்காத காரணத்தினால், ஆனால் வேதாத்திரி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். வர்ணாசிர தர்மம் என்றால் என்ன என்று சுவாமிஜி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எந்த தொழில் யார் செய்கிறார்களோ அதை அடையாளப்படுத்துவதற்கு வந்ததுதான் வர்ணாசிரமம், அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட மனித குலம் அதை தவறாக எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனை கீழாகவும் ஒரு மனிதனை மேலாகவும் நடத்த தொடங்கினார்களே, அப்போதுதான் வர்ணாசிரம தர்மம் பொய்த்து விடுகிறது. அது மருவிய காரணத்தினால் அந்த தர்மம் இகழப்படுகிறது. இதே போல பல தர்மங்கள். இப்ப தர்மம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் என்பதற்கு வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிற ஒரு விளக்கம் தமிழ்ல, இயக்க ஒழுங்குன்னு பேர். அது ஆச்சரியமாக இருக்கும், இயக்க ஒழுங்குக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம். அதைத்தான் இப்ப நம்ம விளக்கி சிந்திக்க போறோம். வேதாத்திரி மகரிஷி வழிகாட்டுதல் படி சிந்திக்கும் போது இந்த விளக்கம் உண்மையாகிவிடும். இயக்க ஒழுங்குதான் தர்மம் எனப்படுகிறது. இப்ப இந்த இயக்க ஒழுங்குன்னு கொடுக்கும் போது இனி மறுவதற்கு வாய்ப்பே இராது. மறுவ முடியாது, மறுவ யாரும் முயற்சிக்க முடியாது.
இயக்க ஒழுங்கை தர்மம் என்று கொடுத்த காரணத்தினால் ஆளாளுக்கு தர்மத்திற்கு ஒரு அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயக்க ஒழுங்குக்கு யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அர்த்தம் கற்பிக்க இயலாது, அதை சொல்லவும் இயலாது. இப்போ அந்த இயக்க ஒழுங்கு என்பது இப்ப நம்ம இங்க நடப்புல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். இயக்க ஒழுங்கு எது தர்மம் அப்படின்னு நம்ம கீழ்நிலையில, கீழ்நிலைன்னா தாழ்ச்சி இல்லை, இப்போ நம்ம நம்மளை பொறுத்த மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம உடல் இயக்கம் என்னன்னு நமக்கு இப்ப தெரியும். இப்போ மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த சுவாமிஜிட்ட படித்தவங்களுக்கு தெரியும். சுவாமிஜியுடைய கருத்துக்களை அல்லது அவருடைய பாடங்களை சரியாக படித்து உணர்ந்தவர்களுக்கு இந்த உடல் இயக்கம் ஓரளவுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், இப்போ தெரியும். அப்போ இந்த உடல் இயக்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் சாமிஜி கொடுத்துருக்காங்களே, அந்த வழிகாட்டுதல் படி நடந்தா அது தர்மம், அதான் இயக்க ஒழுங்கு. இப்ப தர்மத்தை விட்டுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. சுவாமிஜி கொடுக்கிற விளக்கம், இந்த உடல் இயக்கம், இந்த உடலை எப்படி வைத்து கொண்டால் சீராக இயங்கும். இப்ப உடற்பயிற்சி கொடுக்கணும், உடற்பயிற்சி கொடுத்த அந்த உடல் உள்ளுறுப்புகள் இயக்கம் சீராக இருக்கும். காரணம், இந்த உடல் பயிற்சி கொடுத்தா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இயல்பாக இயங்க தொடங்கினால் உடல் ஆரோக்கியமாகிறது, இந்த உடல் இயக்கம் சீராகிறது. இந்த இயக்க ஒழுங்கு இயல்பாகவே மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தோற்றம் பெறும்போதே இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று ஒரு நியமத்தோடு இந்த இயக்கத்தை உருவகப்படுத்தியிருக்கிறது. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று ஒரு நியமத்தோடு இயக்கப்பட்ட இந்த உடலை அதன் இயற்கை தன்மைக்கு ஏற்ப ஒரு மனிதன் செயல்பட்டால் அதுதான் தர்மம், அதுதான் இயக்க ஒழுங்கு. இந்த இயற்கையாக இயங்குகின்ற இயக்கத்திற்கு மனிதன் செயல் இயக்கம் ஒத்து போகினால் அது இயக்க ஒழுங்கு எனப்படும். அந்த இயக்க ஒழுங்கு செயலுக்கு பெயர் தர்மம் எனப்படும். இப்போ இது நடைமுறையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன செய்யறோம், இந்த இயக்க ஒழுங்கு எங்கு தொடங்கியது, எங்கு தொடங்கியது என்று பார்த்தால், சுத்த வெளியின் தண்ணீர் காற்றல் தான் முதல் இயக்கம், இயக்க ஒழுங்கு. அது நேர்த்தியாக தன்னை அழுத்தி கொண்டது. அப்போ இறைத்தன்மையில தான் முதல்ல அந்த இயக்க ஒழுங்கு தொடங்கியது. அதனால அதுக்கு பேர் இயக்க ஒழுங்குன்னு சாமிஜி கொடுத்தாங்க. இப்போ அந்த இயக்க ஒழுங்கு என்ற ஒரு நேர்த்தியான தன்னிருக்கு ஆற்றலை அது முறையாக செய்ததால் நம்ம தான் இப்ப பேர் வச்சிருக்கோம் முறையாகன்னு சொல்லி. அது வந்து நேச்சுரலா கரெக்டா செஞ்சதுனால அந்த அது அதன் மறுவடிவம் துகள்களாகிறது, துகள்கள் சுழல்கிறது. துகள்கள் சுழலும் போது ஒருங்கிணைந்து இயங்குகிறது ஒன்றுக்கொன்று ஒட்டாம. அப்போ அது துகள்களின் தொகுப்பு விண்ணாகி விண்களின் தொகுப்பு அணுவாகி அதிலிருந்து வெளியேறிய துகள்கள் காந்தமாகி இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பௌதீகங்களும் பிறகு தோற்றங்களும் கோள்களுமாக மலர்ந்து பூமி வரையிலும் வந்தது. இப்போ அது வரைக்கும் பார்ப்போம். பூமி வரையிலும், பூமி வரையிலும் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் ஜடப்பொருள்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஏன்னா அங்கே உயிரோட்டம் இல்லை. அதாவது உயிர் உயிர் இருக்கு, உயிரோட்டம் ஆகுது, உயிர் உயிரினங்கள் இருக்கிற மாதிரி அது முறையா இல்லை. முறையா இல்லைங்கிற வார்த்தை தப்பு, அங்கு வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே அது ஜடப்பொருள் என்று பெயர். இப்ப இந்த ஜடப்பொருள் கூட பாத்தீங்கன்னா எந்த ஜடப்பொருள் என்று நாம் கருதுகிறோமோ கோள்கள், அவை அனைத்தும் இயக்க ஒழுங்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது, தர்ம நீதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. தர்ம நீதி என்பது இயற்கை விதி, இறை நீதி. அந்த இயக்க ஒழுங்கு தான் தர்மம் என்று பின்னால் மனிதனுக்கு புரியும்படியாக சொல்லும் போது தர்மம் என்று குறிப்பிட்டார்கள். இப்போ அனைத்தும் இயக்க ஒழுங்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்கா இருக்கிறதுனாலதான் அந்த இயக்கம் மிக சீராகவும் சிறப்புடையதாகவும் இருக்கிறது. நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எத்தனையோ கோள்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. நமக்கு தெரிய பாத்தீங்கன்னா இப்போ
ஏழு கோள்கள், இப்ப புதுசா கண்டுபிடிச்ச ரெண்டு ஒன்பது கோள்கள், இரண்டு காந்த அலை பாதைகள். இந்த இயக்க ஒழுங்குங்கிற அந்த இயக்கம் அப்படியே இயக்க ஒழுங்குலயே இயங்குறதுனால இந்த கோள்களால யாருக்காவது துன்பம் வருதான்னு பாருங்க, வராது. யாருக்கும் துன்பம் கிடையாது, எல்லோருக்குமே அதனோடு தொடர்பு கொள்கிற எதற்கும், எல்லோரும் வேண்டாம், அதனோடு தொடர்பு கொள்கிற எல்லாவற்றிற்கும் அது நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா கோள்களின் ஆற்றலும் ஒன்றாய் கலந்து பிரபஞ்ச களமாக காந்த களமாக சுழன்று அது ஆற்றல் களமாகவே இருக்கிறது. அது பூமி என்ற கோள் வரும்போது, பூமியில் உயிரினங்கள் வரும்போது, இந்த காந்த கலவை உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக, வாழ்க்கை வளமாக, அறிவாற்றலாக அமைகிறது. அப்ப அது பயன்படுகிறது. அப்ப பயன்படுகிறதாகவே இந்த ஜடப்பொருளின் இயக்க ஒழுங்கு நன்மை அளிப்பதாக அமைந்திருக்கிறது. இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டுதான் உயிரினம் என்று வரும்போது, உயிரினம் என்று வரும்போது மனிதனுக்கு முந்தைய உயிரின தோற்றத்தில் தாவரம் வரையிலும் பார்த்தால் அது இயக்க ஒழுங்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அறிவை பெறும்போது அங்கு இயக்க ஒழுங்கு கொஞ்சம் மாறுபடுகிறது. தாவரம் வரையிலும் இயக்க ஒழுங்குதான், கோள்கள் எப்படியோ அப்படியே. அது மாறுபட்ட நிலையில் இயங்கவில்லை தாவரம் வரையிலும். ஆகவேதான் தாவரங்களினாலும் எந்த உயிருக்கும் துன்பம் கிடையாது, எந்த ஒன்றுக்கும் துன்பம் கிடையாது. உயிர்கள் மட்டுமல்ல, நிலத்திற்கு கூட தாவரத்தால் துன்பம் கிடையாது. தாவரத்தின் எச்சங்கள், தாவரங்களின் கழிவுகள், அந்த காய்ந்த இலைகள் இருக்க, அது கூட பூமியில் விழுந்தால் பூமி உரமாக வளம் பெறுகிறது. பூமியிலிருந்துதான் தாவரம் வளர்கிறது. இயக்க ஒழுங்கு அந்த இயக்க ஒழுங்கோடு இயங்கிய தாவரத்தின் கழிவுகள் மண்ணில் விழுந்த பூமியில் விழுந்தால் பூமியை வளம் பெறுகிறது, இன்னும் பிற உயிரினங்கள் வாழ்வதற்கு. அப்போ இயக்க ஒழுங்காக இருக்கும் வரையிலும் நன்மைகளை மேலோங்குகிறது. இப்போ உயிரினங்கள் வரும்போது பிற உயிரினங்களுக்கு துன்பம் தருவதாக அந்த இயக்க ஒழுங்கிலிருந்து சற்று மாறுபடுகிறது. அது கூட பிறரை துன்புறுத்தும் நோக்கத்தில் செய்யவில்லை, அது வாழ்வதற்காக செய்கிறது என்றாலும் கூட பிற உயிரை துன்புறுத்துவதாக அமைந்ததால் அது இயக்க ஒழுங்கிலிருந்து மாறுபடுகிறது. அது பொதுவாக பார்த்தால் உயிரின தர்மம் என்று பார்த்தால் அங்கு மாறுபடுகிறது, இயக்க ஒழுங்கு அற்றது. அதனுடைய வாழ்வியல் என்று பார்த்தால் அது இயக்க ஒழுங்காகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ மனிதனுக்கு வந்தா, மனிதன் தோன்றிய பிறகு அவனும் இந்த விலங்கின தொடராக இயக்க ஒழுங்கிலிருந்து மாறுபட்டு இயங்கியே பழகுகிறான். ஆனால் சிந்தனை ஆற்றல் என்ற அறிவை கொண்டதால் அந்த இயக்க ஒழுங்கு வரம்பு மீறப்படுகிறது மனிதனுக்கு. வரம்பு மீறி, எல்லை மீறும் போது துன்பம் மிகுதியாகிறது. அந்த துன்பம் மிகுதியாக வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் சிந்தனையில் உயர்ந்த மனிதர்கள் தான் ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த இயக்கம், எல்லா இயக்கங்களும் சீராக அமைந்து வரும்போது மனிதன் இயக்கம் மட்டுமே ஏன் இந்த துன்பம் என்ற உணர்வுக்கு ஆளாகிறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்கும் அந்த இயல்பு எப்படி வந்தது என்று அவன் ஆராய்ச்சி செய்கிறான். இப்போ மற்ற தாவரங்களும் மனிதனை மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்ற விலங்குகளை விட்டுருக்க, ஏன்னா அது சிந்தனை அறிவு கிடையாது. அந்த பேரறிவு அது வரைக்கும் தாவரம், அதே அம்சத்துல அதே அமைப்பு கொண்டு சிந்தனை அறிவை மேல் விதமாக உயர்ந்த விதமாக பெற்ற மனிதர். இப்ப தாவரம் வரையிலும் இயக்க ஒழுங்கு நன்மையே இருக்கிறது, மனிதனிடத்தில் வரும்போது இயக்க ஒழுங்கு குறைபாடு அதிகமாகி
இந்த தாவரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த தோற்றமும் ஒன்றை ஒன்றை வீழ்த்துவதாக இயங்கவே இல்லை. எந்த தாவரமும் இன்னொரு தாவரத்தை வீழ்த்துவதில்லை, இல்ல தாவரங்கள் இன்னொரு கோள்களை தாக்குவதில்லை, இல்ல கோள்கள் ஒன்றை ஒன்று தாக்குவதில்லை, எந்த கோள்களும் தாவரத்தையும் தாக்குவதில்லை, தாக்கவில்லை. ஆனால் மனிதன் என்று வரும்போது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாக்குகிறான். இந்த இயக்க ஒழுங்கு நிலையில் இங்கு எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த நிலையிலிருந்து எப்படி மாற்றுவது, எல்லா இயக்க ஒழுங்கு இயக்கங்கள் எல்லா தோற்றங்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொண்டே வாழுகிறதே, அதே நிலையில்தானே மனிதன், அதே மூலத்திலிருந்து தானே மனிதனும் தோன்றி இயங்கும் போது இங்கு ஏன் இந்த இயக்க ஒழுங்கு மாறுபடுகிறது? மாறுபட்டு அந்த தன்னை ஒத்த மனிதனையே ஏன் துன்புறுத்தும் அந்த சிந்தனை வந்தது? அப்ப இயக்க ஒழுங்கிலிருந்து மாறுபடுகிறான். இப்ப இந்த இயக்க ஒழுங்கிலிருந்து மாறுபடுவதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த புலன்களால் பெற்ற அனுபவத்தில் மயக்கம் கொண்டு அப்படிங்கிற ஒரு அம்சம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு கொடுத்த விளக்கங்கள், அது பயிற்சிகள் கொடுத்து வரும்போதுதான் இந்த மனிதனை இயக்க ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் இந்த இயக்க ஒழுங்குங்கிறது சொல்லாம தர்மம் என்று போதித்தார்கள். இப்படி வாழ வேண்டும், இயற்கை ஒத்ததாக வாழ வேண்டும் என்று அப்போது குறிப்பிட்டார்கள். அப்படித்தான் முதல்ல குறிப்பிட்டிருக்கு. எல்லா போதனைகளும் ஆரம்பத்துல இயற்கையை ஒத்து வாழ வேண்டும், இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டார். அப்படி இயற்கையோடு இசைந்து வாழும் போது இந்த மனிதனுக்கு துன்பம் வராது, இயக்க ஒழுங்கு எனும் நிலை வந்துவிடும் என்றுதான் ஒவ்வொரு செயலாக குறிப்பிட்டு கூறினார்கள். ஏன்னா அப்போ இருந்த மனிதனுடைய அறிவுக்கு தக்கவாறு குறிப்பிடும் போது, அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலை செய்யும் விதமாக, அப்போ இப்ப இருக்கிற இந்த கூட்டம் இல்லை, இப்ப இருக்கிற இந்த தொழில் வளர்ச்சி இல்லை, அப்போ அவனுடைய தந்தை என்ன தொழில் செய்தானோ அதே தொழிலை அவன் செய்தான், அவன் செய்தான், அது பரம்பரையாக செய்து வரும்போது அந்தந்த செயலில் இயக்க ஒழுங்கு இருக்குமாறு அவனுக்கு போதிக்கப்பட்டது. நீ இந்த செயலை செய், இந்த தொழிலை செய்யும் போது இவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதுதான் தர்மம். எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டு நெறி இருக்கிறதே அதுதாங்க தர்மம். அதன்படி வாழ்வது தர்மம், மனித தர்மம். அப்போ வழிகாட்டு நெறிகள் எதை சார்ந்திருந்தது? இயக்க ஒழுங்கை சார்ந்திருந்தது. இயக்க ஒழுங்கு என்பது என்ன? இயற்கையை பற்றிய அறிவு வந்தால் மட்டுமே இயக்க ஒழுங்கை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் பின்னாளில் வந்த மகான் வேதாத்ரி மகரிஷி கல்வி அறிவில் இயற்கை பற்றிய அறிவும் இறையை பற்றிய அறிவும் விடுபட்டு போயிருக்கிறது. பண்பாட்டு கல்வி அது இருந்தால் மட்டுமே இயற்கை வளம் பாதுகாக்கப்படும், மனிதனுக்கு மனிதன் துன்பம் கொடுக்க இயலாது என்று தன்னுடைய வழிகாட்டு நெறியில் குறிப்பிடுறார். காரணம், அந்த இயற்கையை பற்றிய அறிவு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இயற்கை வளம் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் குருகுலத்தில் இருந்தது. நாம் இந்த குருகுலத்தை நாம் கேலி செய்து கொண்டிருக்கிறோம். குருகுலத்தில் இயற்கை வளம் பாதுகாக்கப்படுவதுதான் முதல் கல்வி. நீங்க இயற்கை வளத்தை புறக்கணித்து விட்டு நாம் எந்த ஒன்றையும் நாம் இயங்குவதென்பது சாத்தியமே கிடையாது, நாம் வாழ இயலாது. அப்போ முதல்ல கொடுக்கப்பட வேண்டியது இயற்கையை பற்றிய அறிவு தான். அந்த இயற்கையை பற்றிய அறிவை கொடுத்த பிறகுதான் அது மொழியாயினும் சரி தொழில் ஆயினும் சரி கொடுத்தால், அந்த மொழியாலும் தொழிலாலும் இயற்கை வளம் பாதிக்காத அளவில் வாழும் அறிவு இந்த மனிதனுக்கு வரும். எனவேதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழுத்தமாக குறிப்பிடுகிறார்கள், இயற்கையை பற்றிய அறிவு இந்த மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் கல்வியாக, கல்வி சாலைகளில். அது முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. அது வராத வரையிலும் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட இயலாது. மனிதன் சிந்தனை அவ்வாறுதான் இருக்கும்.
அப்ப அந்த இயற்கை அறிவை பற்றிய விளக்கம் கொடுக்கும் போதுதான் இயக்க ஒழுங்கை பற்றி மனிதன் அறிந்து கொள்ள இயலும். அந்த இயக்க ஒழுங்குங்கிறதுங்க இன்னும் கொஞ்சம் விளக்கம், சுத்த வேலை அழுத்தம்னு கொடுத்தோம், அதோட விட்டுட்டோம். இந்த இயக்க ஒழுங்கு பாத்தீங்கன்னா சுத்த வேலை அது அந்த காலம் இருக்கு பாருங்க, அதனாலதான் சாமிஜி காலம்னு குறிப்பிட்டாங்க. அது எத்தனை காலத்திற்கு தகுந்தவாறு அழுத்தம் கொடுக்கிறதோ இதே அழுத்தம் தான் எல்லா தோற்றங்களிலும் இருக்கிறது, அதுதான் காலம். அந்த காலத்தை பொறுத்துதான் அந்த தோற்றத்தில் உள்ள அணுக்களின் அழுத்தம் சுழற்சியை பொறுத்தும் மொத்த அந்த அழுத்தத்தை பொறுத்தும் அந்த இயக்கம் இயக்க ஒழுங்காக இருக்கிறது. ஆகவேதான் கோள்கள் சரியாக இயங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ மற்ற கோள்களை பத்தி நமக்கு தெரியாது. இப்ப நம்ம சூரிய மண்டலத்துக்கு உள்ள கோள்களை பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துல இதை பத்தி குறிப்பிடுறோம், நம்ம தவத்துல குறிப்பிட்டிருக்கோம். இப்போ சூரியன் தோன்றி எத்தனை ஆண்டுகள், கோடான் தெரியாது, கணக்கு தெரியாது. அப்ப கணக்கு தெரியாதுக்கெல்லாம் ரெண்டு வார்த்தை சாமிஜி கொடுத்துருக்காங்க, எது கணக்கிட முடியாதோ அதை கோடான கோடி, எண்ணிக்க முடியாது. என்ன முடியாது? கோடான கோடி. அளவிட முடியாத, கணக்கிட முடியாத அப்படி கொடுத்துடலாம். வேகத்தை கணக்கிட முடியாத, எண்ண முடியாதத கோடான கோடி சொல்லிக்கலாம். அப்ப கோடான கோடி கோள்கள் வந்தாச்சு. சாரி, இப்ப சூரியன் தோன்றி கோடான கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா தோன்றிய நாளிலிருந்து இன்று வரையிலும் தன்னைத்தானே ஒரு சுற்றை சூரியன் 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் சுற்றுகிறது. ஒரு நாளைக்கு 24 நாள் எடுத்துக்கிறதும் இல்லை, ஒரு நாள் 26 நாள் எடுத்துக்கிறதும் இல்லை, இல்லை நினைச்சா 30 நாள் எடுத்துக்கிறதும் இல்லை, நம்ம லீவ் எடுக்கிற மாதிரி அப்படிலாம் எடுக்கல. ஏன்னா அது இயக்க ஒழுங்கில் சரியா, இப்போ இந்த இடத்துல இனிமே சொல்லுவோம், அது இயக்க ஒழுங்கு எனும் தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறது, இயங்குகிறது. தர்மத்திலிருந்து விலகாத காரணத்தினால் அது இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அதிலிருந்து வந்த கோள்கள் பாருங்க, எல்லாம் புதன், அது சூரியனை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டதோ 88 நாட்களுக்கு ஒரு முறை தான் சூரியனை ஒரு சுற்று முடிக்கும், அது இப்பொழுதும் அப்படித்தான். சுக்கிரன் எனும் கோள் 225 நாட்கள், சரியாக 225 நாட்களுக்கு ஒரு முறை தான் சுற்றுகிறது, இயக்க ஒழுங்கு தர்மம். பூமி 365 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை ஒரு சுற்று, இயக்க ஒழுங்கு தர்மம். இந்த பூமியோடு சேர்ந்து சுற்றுகிற சந்திரன் பூமியை 29 நாட்களுக்கு ஒரு முறை சுழல்வதும், இந்த பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றுவதும் இயக்க ஒழுங்கு தர்மம். செவ்வாய் 18 மாதங்களுக்கு ஒரு முறை சூரியனை ஒரு சுற்று முடிப்பது, இயக்க ஒழுங்கு தர்மம். குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இயக்க ஒழுங்கு தர்மம். சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இயக்க ஒழுங்கு தர்மம். எங்கேயாவது இயக்க ஒழுங்கு மீறப்பட்டிருக்கிறதா, இல்ல தர்மத்திலிருந்து விலகி இருக்கிறதா? எனவேதான் அவைகள் அனைத்தும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினால் பிற மனிதர்களோ பிற தோற்றங்களோ பலனை அனுபவிக்கும் விதமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப தாவரங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னா அது எந்த இயக்க ஒழுங்குல இருந்தும் மாறல, இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணல, பக்கத்துல இருக்கிற செடியை வளரவிடாம செய்யறது இல்ல. உடனே இப்ப உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இல்ல இல்ல ஆலமரத்துக்கு எந்த செடியும் அது வளர விடாதுன்னு சொல்லுவீங்க. அது ஆலமரத்தின் குற்றம் அல்ல, சூரிய ஒளி படாததின் குறைபாடு ஆலமரத்தின் குற்றம் அல்ல. அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றும் சொல்ல இயலாது. ஒவ்வொரு தாவரமும் பிற தாவரங்கள் வளர்வதற்கு பெருமளவு உதவி கொண்டிருக்கிறது. தன் இலைகளை உதிர்த்து உரமாக்கி சில சின்னஞ்சிறு செடிகள் வளர்வதற்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறது. பல பறவை இனங்கள் வந்து தங்குவதற்கும் அவைகள் உண்பதற்கு கனிகளை கொடுப்பதும் தங்குவதற்கு இடம் அளிப்பதும் அந்த பெரிய தாவரங்களோ சின்ன தாவரங்களோ இந்த உயிரினங்களை தங்குவதற்கு இடம் அளிக்கும் போது அந்த பறவைகளின் எச்சங்களும் இந்த மண்ணில் விழுந்து மண் உரமாக்கப்படுகிறது.
பல நுண்ணுயிர்கள் வளர்வதற்கு உதவி கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த பறவைகள் கூட இயக்க ஒழுங்கா இருக்கு. தர்மத்தின்படி நமக்கு புரியுற மாதிரி பேசணும், இந்த தர்மத்தின்படி வாழ்கிறது. வாய் பேச தெரியாத பறவைகளும் தாவரங்களும் கோள்களும் சிந்திக்க தெரியாத இந்த தோற்றங்கள் எல்லாம் தர்மத்தின்படி வாழும் போது மனிதன் மட்டும் தர்மத்திலிருந்து விலகுகிறான். தர்மம் என்பது நாம் தர்மம் என்று போதிக்கும் போது அவன் பயப்படுகிறான். தர்மம் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்று அவன் ஒதுங்குகிறான். இதிலிருந்து விலக தயாராகிறான். தர்மம் தர்மம் என்று சொல்லி ஏதோ அது பெரும் வசதி படத்தோட செய்ய வேண்டியது. ஏனென்றால் பின்னால் வந்தவர்கள் இந்த இயக்க ஒழுங்கு இயற்கையோடு இசைந்து வாழ்தலே தர்மம் என்று சொன்னதை இந்த குளம் வெட்டுவது, கோயில் கட்டுவது, அறச்சாலைகள், உணவுச்சாலைகள்னு கல்விச்சாலைகள் கொண்டு வந்தாங்க பாருங்க பின்னால் வந்த மனிதர்கள். அப்போதான் எல்லா மனிதர்களும் பயந்தார்கள். இது வசதியானவர்களுக்கு மட்டுமே தர்மம், நமக்கல்ல. தர்மம் நமக்கு செய்ய இயலாது என்று ஒதுக்கினான். அப்போ அவன் ஒரு உண்மையை அவனுக்கு மறுக்கப்படுகிறது. இயற்கையோடு இயற்கையை புரிந்து கொண்டு வாழும் தன்மையிலிருந்து அவன் விலகும் போது அவன் பொறாமைக்கு ஆளாகிறான். அந்த தர்ம செயல்கள் செய்பவர்கள் ஆரம்பத்தை சொல்வது போல போற்றப்பட்டார்கள். இவனுக்கு பொறாமை வந்தது. அப்போதுதான் பழி வாங்கும் எண்ணம் மனிதனிடம் உருவாகிறது. இயற்கையாக ஒரு மனிதன் தோற்றத்தில் ஒருவன் போற்றப்படும் போது, ஒருத்தன் தூற்றப்படும் போது எல்லா மனிதருக்கும் வருகிற இயல்பு தானே அது வருகிறது. அப்போதும் தர்மம் தர்மம் என்றே போதித்து வந்த காரணத்தினால் தர்மத்திற்கும் மனிதனுக்கும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே வந்தது. தர்மம் என்பது வேறொன்றும் இல்லை என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும் மனித குலத்தில். தர்மம் என்பது இயற்கை தன்மை உணர்ந்து இயற்கை அறிவை பெற்று இயற்கைக்கு ஊறு ஏற்படாத, அதாவது பாதிக்காத வாழ்வை நாம் வாழ்ந்தோமானால் அதுதான் தர்மம். தர்மம் தர்மம் தர்மத்தில் உயர்ந்தது என்று கூறவில்லை, அதுதான் தர்மம். எப்படி இந்த உடலுக்கு இசைவாக நாம் உடற்பயிற்சி கொடுக்கிறோம், உணவில் ஒழுங்கு எனும் உணவை கடைபிடிக்கிறோம், அப்போ உடல் எப்படி சீராக இருக்கிறது, இதே போல்தான் தொழில்துறையிலும் இயக்க ஒழுங்காக இருக்க வேண்டும். இயற்கைக்கு மாறாக தொழில் செய்யக்கூடாது, அது தொழில் தர்மம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது. ஒரு அரசனுக்குரிய தர்மம், ஒரு தொழிலுக்குரிய தர்மம், ஒரு படை வீரனுக்குரிய தர்மம், தளபதிக்குரிய தர்மம், எல்லாமே இயக்க ஒழுங்குதான். தர்மம் என்றால் என்ன? அவனவன் வேலையை சரியாக செய்வது. தளபதி என்றால் தளபதிக்கு தர்மம் என்னவென்றால், தளபதி அரசனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனக்கு கீழ் உள்ள படை வீரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை நன்கு தெரிந்தவன் தான் அவன் தளபதியின் தர்மத்தை கடைபிடிக்கிறான். அப்ப அவனுக்கு இயற்கை அறிவு இருந்தால் மட்டும்தான் அவன் அதை கடைபிடிக்க முடியும். இல்லை என்றால் அங்கு பாகுபாடு வந்துவிடும். அரசை உயர்வாக நினைப்பதும் படை வீரர்களை தாழ்வாக நினைப்பதும் அவனுக்கு வந்துவிடும். அங்கு அவன் தர்மத்திலிருந்து விலகுகிறான், இயக்க ஒழுங்கிலிருந்து விலகுகிறான். படை வீரனுக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது. இன்னும் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மகாபாரதம் என்ற ஒரு காப்பியத்தில் அது அது விவாதிக்கக்கூடியது விமர்சனம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல நமக்கு காட்டப்பட்டது தானே சொல்ல முடியும். அங்க போர் நடக்குது, ரெண்டு எதிரிகளும் இருக்கிறாங்க, போர்க்களம் தான், ரெண்டு பேரும் கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க. சங்கு ஒழித்தாத்தான் அம்பு எடுக்கணும், வில்ல எடுத்து பாய்ச்சணும், சங்கு ஊதிட்டா போட்டணும். இப்ப அப்படியா இருக்கு, விடிய விடிய சண்டை நடக்கும். அதுதான் போர் தர்மம். போரே தர்மம் கிடையாது, ஒன்று போரே தர்மம் கிடையாது. ஆனால் தர்மம் இல்லாத போரில் கூட தர்மம் இருந்தது, இன்று தர்மம் இல்லாத போரில் தர்மமும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவேதான் துன்பம் அதிகம். தர்மம் என்பது செயல் ஒழுங்கு என்பதை மறந்து விடாதீர்கள். இயக்க ஒழுங்கு
அந்தந்த செயலுக்கு அந்தந்த இயக்கத்துக்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, நியதி இருக்கிறது. அதை கடைபிடித்து வாழ்தல் தான் தர்மமே தவிர ஆலயங்கள் கட்டுவதோ அதுவும் இதற்குள் வந்துவிடும், அதுவும் தர்மம் தான், இல்லை என்று சொல்ல இயலாது. ஆனால் இந்த தர்ம செயல்களில் அந்த செயலை செய்தவன் தர்மத்தில் உயர்ந்தவன், இந்த செயலை செய்தவன் தர்மத்தில் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு வரக்கூடாது. எங்கு வர்ணாசிரமம் செய்வது ஒன்றாக இருந்தால் நான் தர்மத்திலிருந்து விலகுகிறேன், இதெல்லாம் தாங்க தர்மம், ஏதோ தர்மம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது தர்மம், இது கல்வி தர்மம், இதுவும் கூட அது கூட இது குரு தர்மம். நான் விலகி இருந்தால், உங்களுக்கு சொல்வதை நான் கடைபிடிக்காது விலகி இருந்தால் அது குரு துரோகம், தர்மத்திலிருந்து நான் விலகுகிறேன். நான் விலகக்கூடாது, நான் விலகக்கூடாது என்பது ஏதோ நான் குருவாக அல்ல, ஒரு ஆசிரியனாக அல்ல, மனிதனாக இருந்து பார்க்க வேண்டும். நான் மனிதனாக இருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வேலை என்ன? உடலால் மனதால் துன்புறுவோருக்கு அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பது எனது வேலை. இந்த வேலைக்கு தகுந்த இயக்க ஒழுங்கு என்னிடம் இருக்க வேண்டும், அதுதான் தர்மம். அது இப்ப இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். அது கொஞ்சம் இப்படி ஒவ்வொன்றையும் அலசி பார்க்க வேண்டும். இப்போ இதுல கவனிச்சிட்டு இருக்கிற நமக்கு இதை எடுத்துப்போம். இப்போ இந்த சிந்தனையின் வழியாக நாம் தர்மத்தில் வாழுகிறோமா, தர்மத்தை மீறி வாழுகிறோமா என்று பார்க்க வேண்டும். இதைத்தான் சாமிஜி தர்மம்னு சொல்லாமலேயே செயல் ஒழுக்கம், இயக்க ஒழுங்கு, செயல் விளைவு தத்துவம்னு கொடுத்தார். போதுமா, எல்லாம் தர்மத்தின் சாயல்கள், இவை எல்லாமே தர்மத்தின் அடிப்படை குணங்களை வெளிப்படுத்துவதான வார்த்தைகள். காலத்திற்கு ஏற்றவாறு, இன்றைய அறிவுக்கு ஏற்றவாறு, விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, அறிவு நிலை உயர்வுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி, பெயருக்கு ஏற்றார் போல. அது இயக்க ஒழுங்கு இருந்ததுனால அந்த பெயர் நிலைக்கிறது. எப்படி சாட்சாத் இறைநிலை பிரம்மம் எப்படி இயக்க ஒழுங்காக இருக்கிறதோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் மகான் வேதாத்திரி. ஆகவேதான் அது சிறப்பு பெறுகிறது. வேதாத்திரியால் ஏதாவது ஒரு உயிரினமோ ஒரு மனிதனோ துன்புற்றான் என்று ஒரு இடத்தில் கூட கூற இயலாது. ஏன்? அது தர்மத்தின்படி வாழ்ந்தது, இயற்கையை போற்றி வாழ்ந்தது, இயற்கை அறிவை பெற்று வாழ்ந்தது. அது தர்மத்தின் வாழ்க்கை, ஆகவேதான் அது போற்றப்படுகிறது கோள்களை போல. அப்போ அது நமக்கு போதித்திருக்கிறது ஒரு வாழ்க்கை முறையை, தான் வாழ்ந்த வாழ்க்கை முறையை. இதுதான் தர்மம், இதுதான் இறை நீதி, தெய்வ நீதி, இயக்க ஒழுங்கு அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை நெறியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை குருவாக, நாம் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லது அவருக்கு சீடராக நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இதுவரையிலும் தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம், விளங்காது வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விளங்கிய பிறகு, தெரிந்து விளங்கிய பிறகு, நாம் அந்த இயற்கை ஒழுங்கில் வாழ வேண்டுமா இல்லையா, அந்த இயக்க ஒழுங்கோடு வாழ வேண்டுமா இல்லையா, இயற்கை அறிவை உணர்ந்து வாழ வேண்டுமா இல்லையா, அப்படி வாழும்போதுதான் நாம் சிறப்பு பெறுகிறோம், தர்மத்தை கடைபிடிக்கிறோம் என்று பொருள். இத்தகைய செயல் ஒழுக்கம் மீறும் போதுதான், அப்படி மீறும் என்றால், நல்லா தோணுங்க, அந்த செயல் ஒழுக்கம் மீறும் போதுதான், அது எப்படி மீறும்னா, செயல் ஒழுக்கம் மீறுதல் மிகுதியாகும் போது, அதிகமாகும் போதுதான். அதே இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கல, எங்கு தர்மம் வீழுகிறதோ அங்கு நான் தோன்றுகிறேன். அது எப்படி வேணாலும் தோன்றலாம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என்றால் என்ன அர்த்தம்? இயக்க ஒழுங்கை சரிப்படுத்துவதற்கு. மறந்துடாதுங்க, இதை வந்து குழப்பிடக்கூடாது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் அவ்வப்போது தோன்றுவேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது.
என்ன அர்த்தம்? தர்மத்தை நிலைநாட்டுவது என்றால் என்ன அர்த்தம்? இயக்க ஒழுங்கை நான் சீரமைப்பதற்கு இயற்கையே ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறது. அதுதான் இன்று ஒட்டுமொத்த உலக மனிதனின் செயல் ஒழுக்க மீறலை, தர்ம மீறலை, அதர்மத்தை சரிப்படுத்துவதற்கென்று இறைநிலையை தோற்றம் எடுத்ததுதான் கொரோனா. நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த இயக்க ஒழுங்கில் தர்மத்தின் படி வாழ்பவர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை, நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த இயக்க ஒழுங்கிலிருந்து மாறுபட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதர்மத்தில் வாழ்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதர்மம் என்பது செயல் ஒழுக்கம் அற்றது, தப்பா நினைச்சுக்காதங்க. தர்மம் என்றால் செயல் ஒழுக்கம், இயக்க ஒழுங்கு, அவ்வளவுதான். அந்த தர்மத்தை மீறியவர்கள் அல்லது மறந்தவர்கள் அதன் விளைவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே அன்பர்களே, நமது வேலை என்ன என்றால் இந்த தர்மத்திலிருந்து விலகாதிருப்பதும், விலகிய மனிதனை இந்த தர்மம் எனும் இயக்க ஒழுங்கிற்குள் கொண்டு வருவதும் தான் நமது வேலை. அது மட்டுமல்ல, நாம் குருவுக்கு சேர்க்கும் பெருமையும் அதுதான். இதை நான் ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை இன்று பல பேரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல மனிதனை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, இந்த கொரோனாவிலிருந்து தப்பிப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள், இதே போல் எல்லா செயலிலும் இயக்க ஒழுங்கை கடைபிடியுங்கள் என்று அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவது நமது தலையாய கடமை. அதுவே தர்மமும் கூட. இந்த தர்மத்திலிருந்து நாம் விலகிவிடக்கூடாது. எப்படி இயக்க ஒழுங்கு தர்மமோ, இந்த இயக்க ஒழுங்கை உணர்ந்தவன் பிறருக்கு உணர்த்துவதும் தர்மம். அந்த தர்மத்திலிருந்தும் நாம் விலகிவிடக்கூடாது. இது ஆச்சாரிய தர்மம் என்று பெயர். ஆச்சாரியர்னா குரு, வேற மாதிரி நினைச்சிடாங்க. ஆச்சாரிய தர்மம், ஒரு ஆசிரியன் தர்மம். அந்த தர்மத்தையும் நாம் மீறக்கூடாது, நாம் விலகக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மம் என்றால் ஏதோ என்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். இயக்க ஒழுங்கு, செயல் ஒழுங்கு, இயற்கை அறிவை உணர்ந்து அதன்படி அதற்கு ஒத்திசைவாக வாழ்வது, இதுவே தர்மம். இதை எல்லா செயல்களிலும் பொருத்தி பார்த்தீர்களானால் இந்த மனிதன் இறை உணர்வு மிக்கவனாக வாழுகிறான். இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி உள்பட அறிவில் முழுமை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அறிவு முழுமை. இந்த தர்மத்தின்படி, இந்த இயக்க ஒழுங்கின்படி இயற்கையை உணர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையில் வாழும் போது பெறுகிற அறிவு நிலைதான் அது முழுமை என்று பெயர். மிக எளிதான ஒன்று, கடினமே கிடையாது. இதை நாம் புரிந்தபடி பிறருக்கு புரிய வைப்பதும், அவர்களை இந்த வாழ்க்கையில் வாழ வைப்பதும் நமது தலையாய தர்மம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு, இந்த தொண்டில் அல்லது சேவையில், இந்த செயலில் நாம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்று கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.